வணக்கம். கலாதீபம் குக்கிங் சேனல் இருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து கடலைப்பருப்பு மண்டவெல்லாம் இனிப்பு வச்சு ஒரு இனிப்பு செய்ய போறேன். வாங்க பார்ப்போம் என்னென்ன பொருள்கள் தேவைன்னு. ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதே கிண்ணத்தில் கிண்ண அளவு ஒரு 1/4 கிண்ணம் வெல்லம் மண்டவெல்லாம் எடுத்து இருக்கு. ஒரு 3 ஸ்பூனு அரிசி மாவு, இது வந்து கோதுமை மாவு 1/4 கப்பு வச்சுருக்கேன். 150 கிராம் இருக்கும். தேவையான உப்பு, ஏலக்காய் தூளும் சீனியும் போட்டு இதில் அடிச்சிருக்கு. நான் வந்து இப்போ இந்த கடலைப்பருப்பை குக்கரில் ஓட்டு நல்லா ஒரு 3 விசிலுக்கு வேக வைக்க போகிறேன். வேக வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து அந்த மண்டவளத்தை இனி சர்க்கரையோட போட்டு பிணையணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், அதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கடலைப்பருப்புக்கு. அந்த தண்ணியை போதும். அது கூட நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு, இந்த ஒரு குஞ்சு உப்பு போட்டு அப்புறம் பிணையிறது பார்த்துக்கலாம். இதை வந்து 3 விசில் வச்சு வைக்கிறேன். விசில் வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு எப்படி அது பிணையன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். குக்கரில் வந்து நான் ஒரு 4-5 விசில் வந்துருச்சு. 5 விசில் வர வந்து இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பருப்பை மிக்சி சாரில் போட்டு அதில் வந்து இந்த வெள்ளத்தையும் போட்டு வெள்ளை அது கொஞ்சம் கூடத்தேன், இருந்தாலும் நான் பாதியை வச்சுருத்தேன் போடணும். போட்டு ஓட விட்டுட்டு அப்புறம் கொண்டாந்து எப்படி பவுல் மாதிரி உருட்டி சுடுன்றதை காமிக்கிறேன். மிக்சியில் ஓட்டு நல்லா அந்த பருப்பையும் மண்டவெல்லத்தையும் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ஏலக்காய் தூள் இப்போ சீனியை போட்டு பவுடர் பண்ணியிருக்கேன். அது 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம். உப்பு ஏற்கனவே பருப்பில் குக்கரில் வேக போட்டு வச்சுருக்கேன். இந்த உப்பும் போதும் போதும். மாவை இந்த மாவை நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி பார்த்து கொட்டி கரைச்சி வச்சுக்கிறணும். அப்போ தான் அந்த உருண்டை உருட்டினோடனே அதில் வந்து நம்ம போட்டு போட்டு எடுத்து சுடுற அளவுக்கு. மைதா மாவும் போடுவாக, இந்த கோதுமை மாவும் போடலாம், நல்லாயிருக்கும். நம்ம அந்த இனிப்பு சீயம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம இப்படி இப்போ உருண்டை போட்டு அதில் அள்ளி போட்டு இப்படி பெரட்டி எடுத்து ஊற்றுற அளவுக்கு கரைச்சா போதும். இதுவே போதும். இப்போ கட்டி விடாமல் உப்பு போட்டிருக்கேன், கரைச்சி வச்சுக்கிறோம். இப்படி அடுப்பில் வந்து சட்டி காய்ச்சி எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இந்த பதமே போதும். அப்போ தான் நம்ம வந்து அந்த உருண்டையை உருட்டி இந்த மாவில் போட்டு எடுத்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நம்ம வந்து இது பச்சரிசி மாவு எது போடுறோம்னா மொறு மொருண்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். இப்படி இருக்கட்டும். மாவு பிணைஞ்சு உருண்டை உருட்டி நான் எண்ணெயில் போடுறேன். இந்த பாருங்கள், உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம இப்படி எடுத்துட்டு மாவோட இப்படியே போட்டு வந்துடுறேன். மாவு பெரட்டு பெரட்டுனது இப்படியே அள்ளி போட்டுருவாங்க. ஸ்பூன்லேயும் போடுவாங்க. எனக்கு கையிலே விசுக்குங்க நல்லா இருக்கு, அதனால நான் கையிலேயே இந்த மாதிரி எடுத்து போடுறேன். பாருங்க நல்லா வெந்திருக்கு. பாருங்க சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொருத்த இட்லி மாவில் போடுவாங்க. நான் வந்து மைதா மாவு வந்து கோதுமை மாவும் அரிசி மாவி வச்சு போட்டிருக்கேன். நல்லா வந்திருக்கு. நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து முறுக்கு முறுக்கு நல்லாயிருக்கு. உள்ளுக்க வந்து அந்த இனிப்பு கடலைப்பருப்பும் அந்த சர்க்கரைங்கள் அந்த இனிப்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வந்திருக்கு பார்க்குறதுக்கு சியா. நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்கிறது சொல்லுங்கள். எங்கள் அம்மாச்சி சியம் நல்லா பண்ணுவாங்க. எங்கள் அம்மாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. வணக்கம்.